தனிநபர் ஒருவரது பெயரில் 10 சிம் கார்டுகள் வைத்திருந்தால் 3 ஆண்டு ஜெயில் தண்டனை அளிக்கும் புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. நாட்டில் நடைபெறும் குற்ற செயல்கள் பலவற்றுக்கு தொலைபேசி சாதனமே காரணமாக இருக்கிறது. இதனால் தொலைபேசி பயன்பாட்டில் புதிய நெறிமுறைகளை மத்திய தொலைத் தொடர்பு அமைச்சகம் உருவாக்கியுள்ளது. இதன்படி ஒருவர் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகளை தனது பெயரில் வைத்திருக்கலாம். இதனை மீறி ஒருவர் பெயரில் 10 சிம் கார்டுகளோ அல்லது அதற்கு மேலோ வைத்திருந்தால் அவர்களுக்கு ₹50,000 முதல் 2,00,000 வரை அபராதம் விதிக்க தொலைத்தொடர்பு சட்டம் 2023 வழிவகை செய்கிறது. இதுவே அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற பதற்றமான மாநிலங்களில் ஒருவர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் வரை மட்டுமே தங்களது பெயரில் வைத்திருக்க முடியும். வரையறைக்கும் அதிகமான சிம் கார்டுகள் வைத்திருப்பது முதல் முறையாக கண்டறியப்பட்டால் ₹50,000 அதன் பிறகும் குற்றம் தொடருமானால் அதிகபட்சம் ₹2,00,000 வரையிலும் அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்டத்தில் மேலும் பல கட்டுப்பாடுகள் உள்ளன. ஒருவரை ஏமாற்றி அவர்களின் அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டுகள் பெறப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ₹50,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் இந்த இரண்டுமே விதிக்கப்படலாம். மேலும் பயனரின் அனுமதியின்றி வணிக செய்திகளை அனுப்பினால் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு ₹2,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும். மேலும் சேவைகளை வழங்க தடையும் விதிக்கப்படலாம். இது சட்டவிரோதமான வயர்லெஸ் கருவி வைத்திருந்தால் ₹50,000 முதல் 2,00,000 வரை அபராதம், தொலைத்தொடர்பு சேவைகளை தடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத சாதனங்களை வைத்திருந்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை ₹50,000 ₹50,00,000 அபராதம் போன்ற தண்டனைகளும் விதிக்கப்படுகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது.